கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு தொடர்பான வழக்கை எண்ணெயை விசாரிக்க ஒன்றிய அரசு உத்தரவு. வெளி மாநில தொடர்பு இருக்கலாம் என தமிழ்நாடு அரசு பரிந்துரைத்த பிறகு நடவடிக்கை. கோவை சம்பவம் தொடர்பாக நெல்லை மேலப்பாளையத்தில் விசாரணை. இஸ்லாமிய பிரச்சார இயக்கத்தை சேர்ந்தவரின் வீட்டில் தடயங்கள் பற்றி ஆய்வு. பத்திரிகையாளர்களை குரங்குகள் என கூறி கோபத்தை வெளிப்படுத்திய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. அமைச்சர் செந்தில் பாலாஜியையும் ஒருமையில் தரக்குறைவாக பேசி அத்துமீறல். சாப்பிட போகும்போது என்ன சொல்றது? மரியாதையா நின்னு நீங்க எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போனா ஊர்ல நாய் பேய் சாராய வைக்கிறவன் சொல்றதெல்லாம் கேப்பா, அதான் பதில் சொல்லணும். அவருங்க அவரு அண்ணாமலையின் தரம் தாழ்ந்த விமர்சனம் அநாகரிகத்தின் உச்சம் என்று காங்கிரஸ் கண்டனம். அரசியல் அரிச்சுவிடி தெரியாதவர்களை தலைவர்களாக்கினால் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் என்று செல்வ பெருந்தகை விமர்சனம். ஊடகவியலாளர்களை குரங்குகள் என விமர்சித்த அண்ணாமலைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி கண்டனம். முன்களப் பணியாளர்கள் என முதலமைச்சர் பெருமைப்படுத்தியதை சுட்டிக்காட்டி மேன்மக்கள் என்றும் மேன்மக்களே எனவும் விமர்சனம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை நாளை மறுநாள் தொடங்குகிறது. வழக்கமான மழை பொழிவு இருக்கலாம் என்று சென்னை வானிலை மையம் கணிப்பு. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள மணிமண்டப வளாகத்தில் அம்பேத்கருக்கு 13 அடி முழு உருவச் சிலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். டெல்லியில் சத் பூஜாவை ஒட்டி ரசாயன நுரை பொங்கும் யமுனை நதியில் நீராடிய பக்தர்கள் நதியில் ரசாயன கழிவுகள் கலப்பதை தடுக்க வலியுறுத்தல். கோவை கார் வெடிப்பு தொடர்பாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலையிடம் எண்ணெயை விசாரிக்க அமைச்சர் செந்தில் பாலாஜி வலியுறுத்தல். காவல்துறை டிஜிபி அறிவிக்கும் முன்பே சில தகவல்களை வெளியிட்டது எப்படி எனவும் கேள்வி. கோவை கார் வெடிப்பை முன்னிறுத்தி பாரதிய ஜனதா அறிவித்திருக்கும் முழு அடைப்பிற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி கண்டனம். பதற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சி என்று குற்றச்சாட்டு. தரம் தாழ்ந்த அரசியல் செய்ய வேண்டாம் எனவும் வேண்டுகோள். திருச்செந்தூர் கோவில் உள்பிரகாரத்தில் தங்க யாருக்கும் அனுமதி இல்லை என்ற தமிழ்நாடு அரசின் நிலைப்பாட்டிற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு. திருப்பதி கோயிலுக்குள் விரதம் இருக்க முடியுமா? தமிழ்நாட்டு கோயில்கள் மட்டும் சத்திரமா என்று பாஜக நிர்வாகிக்கு சரமாரி கேள்வி. இந்திய கடற்படை துப்பாக்கிச் சூட்டில் சேதமடைந்த மயிலாடுதுறை மீனவர்களின் விசைப்படகை கடற்படை அதிகாரிகள் நேரில் ஆய்வு. நடுக்கடலில் துப்பாக்கிச் சூடு நடந்தது எப்படி? படகில் 47 குண்டுகள் பாய்ந்ததா என விசாரணை. நாகப்பட்டினம் கோவிலில் இருந்து கணக்கில் வராத சோழர் காலத்து 3 உலோக சிலைகள் கண்டுபிடிப்பு. கோவிலுக்குள் ரகசிய அலமாரியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 3 சிலைகளும் அதிகாரிகளால் மீட்பு. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வர மீனவர்கள் 7 பேர் சிறையில் அடைப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை அட்டூழியம். ராமேஸ்வர மீனவர்களை சிறைபிடித்த இலங்கை கடற்படைக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம். ஒன்றிய பாஜக அரசு தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு. கம்பத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 4000 டன் நெல் கொள்முதல் செய்ய தமிழக அரசு அனுமதி. 2 நாட்களில் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கோவை
மதுரையில் தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானைகளை விரட்டச் சென்ற வேட்டை தடுப்பு காவலர் மீது தாக்குதல். அறிவாளை காட்டி மிரட்டி அவதூறாக பேசிய விவசாயி கைது. கேரளாவில் நரபலி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேருக்கு 3வது முறையாக விசாரணை காவல். 9 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க காவல்துறையினருக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி. சர்வதேச போட்டிகளில் ஆடும் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு இணையாக வீராங்கனைகளுக்கும் இனி ஊதியம். டெஸ்ட் 1 நாள் 20 ஓவர் ஆட்டங்கள் வாரிய ஊதிய பட்டியலை வெளியிட்டது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.